ஹாய் எவர்படி, கொடைக்கானலை கலக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த புகைப்படம் பொருந்திய அந்த ஒரு வேன், இல்லை அந்த கார், இப்போது கொடைக்கானலில் வளம் வந்துட்டுருக்குங்க. அதில் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீரோ ஆஃப் லிஜெண்ட் அப்படின்னு அங்கே பின்னாடி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம லிஜெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம், ஹீரோ கேள்விப்பட்டிருக்கோம். ஹீரோவில் நம்பர் ஒன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதுலேயும் லிஜெண்ட்னு பார்த்திங்கன்னா எல்லோரும், அதாவது விஐபி அந்தமாரி பாப்புலரிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செலிபிரிட்டி, அவங்கள லெஜெண்ட்னு சொல்லுவோம். ஆனால் அந்த எவ்வளோ லெஜெண்ட் இருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஹீரோ இவர் தான். அதாவது ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ தான். வில்லன்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இருப்பாங்க, ஆனால் ஹீரோ ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் அது சைடு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லெஜெண்டுகள்லாம் ஹீரோ நம்பர் ஒன் அப்படின்னு சும்மா தெரிவிக்க விட்டுருக்காங்க கோடைக்கானல் ரசிகர்கள். அவங்களுக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக ஒரு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, இதோ இணைச்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் இது கோடைக்கானலை வளம் வந்துட்டுருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புகைப்படம், தலைவரை அப்படியே சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. இதுதான் தலைவரின் சொந்தங்கள் தலைவர் மேலே வைத்திருக்கிற அன்பு. நாங்கள்லாம் இதில் ஒரு பதிவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும், நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எங்கே வச்சுருக்கோன்னு தெரியும். மனித தெய்வம், மனித கடவுள், வாழும் மகான், அந்தமாரி ஒரு பெரிய ஸ்தானத்தில் நாங்கள் வச்சு பார்க்குறோம். அவருடைய போஸ்டரை பார்த்தாலே அந்த போஸ்டரு எந்த படத்துலேருந்து வர்றது இல்லையா, அது மீட்டிங்கில் இருக்கிற போஸ்டரா, அது எப்போது எந்த மீட்டிங்கில் பேசிய போது எடுத்த புகைப்படம் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியர் கட்டாக புரிஞ்ச பிறகு தான் அந்த இடத்த விட்டே நகருவோம். அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு புகைப்படம் ஒரு காரின் மீது பொருத்தப்பட்டதுன்னா சும்மா விடுவோமா? அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது தான் இந்த பதிவு. இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காக்கா கூட்டங்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, வடச்சூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வடைகள் இப்பொழுது சுட்டாங்க, ஆனால் எப்பயாவது கண்டிப்பாக உண்மை வரும்போது அந்த வடை ஊசடிச்சிடும். அதனால் நம்ம தலைவரின் சொந்தங்கள் இதை தயவு செய்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏனென்றால் காக்கா கூட்டத்தின் தலைவன் எப்படியாப்பட்டவன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த காக்கா கூட்டங்கள் எப்படி இருக்கும் அதுவும் அப்படி தானே இருக்கும், ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் காக்கா கூட்டங்கள் ஏதோ கதறுது, ஏதோ வடை சுடுது, அதை தூக்கிட்டு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்பவும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெக்கார்டு மேக்கர், அவ்வளோதான். இவர் இந்த காக்கா கூட்டங்கள்லாம் ரெக்கார்டு வேணால் பிரேக்கர், இந்த வடை சுட்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு வந்து நம்பர் ஒன் பொசிஷன் கொடுக்கணுன்னா வடை சுடத்தில் நம்பர் ஒன் கொடுக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் வடையெல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இப்போது எல்லாம் வடை சுட்டுருக்காங்க, யூகேயில் முஞ்சிட்டாரு, யூஎஸ்ஏல முஞ்சிட்டாரு அப்படின்னு, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த யூகேயில் வடை சுட்டாங்க அப்படின்றத நான் வீடியோவை போட்டிருந்தேன். ஊர் ஊராக போய் டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுத்தா எவன் வாங்க மாட்டான் சொல்லுங்கள். சரி, இவங்க வந்து எவ்வளோ டிக்கெட்டை தான் வாங்கி ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அப்படி தான் பார்ப்போமே. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் காட்சிக்கு வேணால் கொடுக்கலாம், மொத்தத்துக்கும் அவங்க டிக்கெட்டை வாங்க முடியாது இல்லைங்களா? அதனால் மொத்த வசூல பார்ப்போம், அப்போ தலைவரை மிஞ்சியிருந்தால் அப்புறம் பேசுவோம். ஏன்னா இப்போவே வந்து அவனு வடை சுடுவான்னு தெரியும், அதை தூக்கிட்டு நீங்கள் ஏன் டென்ஷனாக வரீங்க? இன்னமும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இன்றைக்கி சன் பிக்சர் அதிரடியாக அவங்களே அறிவித்தாங்க, அதாவது 500 கோடிக்கு மேலே 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிய படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்தாங்க. அந்தமாரி அவங்க தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாக அறிவிக்கிட்டோம் ஆம்பளையாக இருந்தால். இது வரைக்கும் இந்த காக்கா கூட்டத்துடைய தலைவருடைய படத்துக்கு எந்த ப்ரொடியூசராவது அஃபிஷியலாக ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா சொல்லுங்கள்? எல்லாம் இவன் கோல்டு காயின் கொடுத்து இந்த மாமா கூட்டத்தையும் இந்த காசு கொடுத்து கூ வைக்கிற யூடியூபர்ஸையும் இவன் வந்து கையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம், நடக்காத விஷயத்தை அவங்க யூகித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் நம்ப தேவையில்லை. நான் உண்மையான தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த காக்கா கூட்டத்தினுடைய தலைவருடைய படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த காக்கா கூட்டத்தின் தலைவனுடைய படத்தை நான் பேர் சொல்ல மாட்டேன், அதில் ஒரு பப்ளிசிட்டி வந்துடும், ஓகேங்களா? அதனால் பேர்லாம் வேண்டாம். தலைவர் ஆல்ரெடி ஆல் டைம் நம்பர் ஒன் தமிழ் மூவி கலெக்ஷனில் ஜெயிலர் படம் இருக்குது. ஆல்ரெடி அவர் ரெக்கார்ட் மேக்கர். இதுக்கப்புறம் அவர் வந்தார்னாக்கா ரெக்கார்டு பிரேக்கர் தான்,
ஓகேங்களா. அதனால் தலைவர் ரெக்கார்ட் மேக்கர், அப்படியே இவங்க பிரேக் பண்ணாலும் சரி தலைவர் அடுத்தது ரெடியாக இருக்கார். உங்களுக்கே தெரியும் ஞானவல் அவர்கள், அதுக்கப்புறம் அதை விட்டால் கூட லோகேஷ் அவர்கள், ஓகேங்களா. அது படிப்படியாக அவர் வந்து அதை வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். அதனால் நீங்கள் அதை வந்து கவலையே பட தேவையில்ல. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அதாவது எந்திரன் படம் வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த 300 கோடியை தொட முடியல. அப்படின்னக்குள்ளே ரொம்பவும் வெக்கக்கேடு. இவங்க எந்த காலத்தில் அதை தொடுவாங்கன்னு தெரியல. இப்போ தான் 100 கோடி 200 கோடியை தொட்டிருக்காங்க, ஓகேங்களா. இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்பர் 2 மூவி இன் தெலுங்கு ஸ்டேட்டு. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 2.2, எல்லாருக்கும் தெரியும். அங்கே எல்லாத்துலேயும் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் நம்பர் 1 அந்த தமிழ் மூவி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஜெயிலர் தான், ஓகேங்களா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் நம்பர் 1 மூவி இன் கர்நாடகான்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் எங்கெங்கெல்லாம் இங்கே ஸ்டேட்டில் வெளியிட்டாங்களோ எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 60 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரே தமிழ் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் டைம் நம்பர் 1 தமிழ் மூவி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யூஎஸ்ஏவில் நம்பர் 1 இப்போது ஜெயிலர் படம் தான். அது 6 மில்லியனுக்கு மேலே வசூல் பண்ணி இன்றைக்கி கிங்காக உட்காந்துட்டுருக்கார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவிலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேலேயும் நம்பர் 1 மூவி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் நம்பர் 1 சவுத் லாங்குவேஜ் மூவி, அது சவுத் லாங்குவேஜ் மூவிலேயே நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம கல்ஃபில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் தான். அது மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் தான் நம்பர் 1 மூவி. அதேமாரி ஆல் டைம் ரெக்கார்ட் நம்பர் 1 மூவி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ மலேசியாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் 1 வந்திருக்காங்க. சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், எல்லா இடத்துலையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தெறிக்க விட்டுட்டுருக்காங்க. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கார், ஃபஸ்ட்டு வந்து எந்திரன் இருக்காங்க, ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் முதல் இடத்துல இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் நம்ம தலைவர் இப்போது ஜெயிலர். ஜெயிலர் படத்துடைய ரெக்கார்டே இவங்க வந்து தொட முடியாதுங்க. மற்றது அப்புறம் பேசிக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எந்திரன் ரெக்கார்டை முறியடிக்க சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தலைவரின் சொந்தங்களுக்கு காக்கா கூட்டங்கள் சுடும் வடைகள்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நிறையா சுட்டுட்டாங்க. ஏன் பிகில்லாம் பார்த்தீங்கன்னா 300 கோடி 500 கோடி 600 கோடி வரைக்கும் போனாங்க. இப்போ வந்து 1000 கோடிக்கு வந்து வந்துட்டுருக்காங்க இப்போ வர படத்துக்கு, ஓகேங்களா. அது படத்து பேரை நான் சொல்ல விரும்பலை. இப்போது இது போல் அவங்க வடை சுட்டுட்டு இருந்தோம், எங்கே அவங்க 300 கோடியை தொட்டாங்க பார்த்தீங்களா? தொடலை. அதனால் அவங்க சுர வடையெல்லாம் நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கேன், டென்ஷன் ஆகக்கூடாது, ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.